தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த மீனாவின் கணவர் வித்யாசாகர் இப்ப இறந்து போயிருக்காங்க தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா வலம் வந்தவர் மீனா இவங்க குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உட்பட பல பேருடையும் நடிச்சிருக்காங்க மீனாவுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஜூன் மாதம் திருமணம் நடந்துச்சு மீனாவுடைய கணவர் பேரு வித்யாசாகர் இவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இந்த தம்பதிக்கு நைனிகா அப்படிங்கிற மகளும் இருக்காங்க இவங்க நடிகர் விஜயின் தெறி படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்திருக்காங்க மீனாவுக்கு திரைப்பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாததுனால அவங்க தன்னுடைய கணவர் கூட பெங்களூர்லயே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க மேலும் சென்னையிலயும் குடும்பத்தோட அவங்க தங்குறத வாடிக்கையே வச்சிருக்காங்க

முன்னதா கொரோனா பாதிப்புக்கு அப்புறமா வித்யாசாகருக்கு நுரையீரல் தொடர்பான பிரச்சனை அதிகரிச்சிருக்கு இந்த நிலைமையில அவர் அடிக்கடி நுரையீரல் சீரா இயங்குவதற்கான சிகிச்சைகளை பெற்று வந்த நிலையில இன்னைக்கு அவர் காலமாயிருக்காரு மீனாவுடைய கணவர் வித்யாசாகருக்கு நாப்பத்தெட்டு வயசே ஆகுது மீனாவுடைய கணவர் வித்யாசாகர் இறப்புக்கு திரைத்துறையினர் மற்றும் மீனாவின் ரசிகர்கள் இரங்கலுக்கு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது தொடர்பாக நடிகர் சரத்குமார் வெளியேற்ற இருக்கக்கூடிய இரங்கல் செய்தியில திரைப்பட நடிகையும் என் குடும்ப நண்பருமான நடிகை மீனா அவர்களின் கணவர் வித்யாசாகர் உடல்நலக் இறந்ததை கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைஞ்ச வித்யாசாகர் மறைவால வேதனையில ஆழ்ந்திருக்கக்கூடிய மீனாவும் நயனிகாவும் இந்த தொழில் இருந்து சீக்கிரமா மீள்றதுக்கு இறைவன் அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி சரத்குமார் அவருடைய இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காரு